Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. எங்க இருக்கீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க என்ன சந்தேகம்? மொதலா பிறந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும்? அது கல்லாவத்தன் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பழம்பெண்ணா சொன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கணும். சொல்லுங்க. அதாவது குழந்தை பிறந்தா என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சார், குழந்தைக்கு குழந்தை பிறந்த உடனே சுண்ணத்தான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வலது காதுல பாங்கு சொல்லி ஊதணும், இடது காதுல இஹ்ராம சொல்லி ஊதணும். குழந்தை பிறந்த உடனே முதல்ல வலது காதுல பாங்கு, இடது காதுல இஹ்ராம சொல்றது ரசூலுல்லாஹி சொன்னது. இது சில பேர் பலகீனமான ஹதீஸ் சொல்லுவாங்க. இந்த பலகீனமான ஹதீஸ் இருந்தாலும் பல ரிவாயத்துகள் வந்திருக்குது, அதனால இது செய்யலாம், தப்பு கிடையாது. இது செய்யக்கூடாது அப்படின்னு ஹதீஸ் இல்லாத வரைக்கும் இந்த தாராளமாக செய்யலாம். அதனால வலது காதுல பாங்கு, இடது காதுல இஹ்ராமத்து சொல்லி ஊதணும் முதல் விஷயம். ரெண்டாவது, குழந்தை பிறந்தனும் முதல்ல எனக்கு தஹனீக்னு செய்யணும். தஹனீக் என்பது பேருத்தம்பழத்தை யாராவது நம்ம குடும்பத்தில் யாராவது தக்குவா உள்ளவங்க நல்ல இபாதத்தானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவங்க வாயில அந்த பேரிச்சம்பழத்தை சவைச்சு அந்த எச்சிலையும் அந்த பேரிச்சம்பழத்தையும் லைட்டாக எடுத்து குழந்தை வாயில் வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா மருத்துவத்தில் ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அசிங்கம், எச்சிலி எச்சில் அப்படிங்குவாங்க. அதை பூரா குப்பையத்துக்கு போட்டு கண்மணி நாயம் செலாத்திரம் சுண்ணத்தது. ரசூலா செஞ்சிருக்கிறாங்க, பிறந்த குழந்தைகளுக்கு தஹனீக்கு செஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய வாயில பேரிச்சம்பழத்தை வச்சு நல்லா சமைச்சு எச்சிலோட சேர்த்து அதை குழந்தையோட லைட்டா கொஞ்சோடு நிறைய எடுத்துடக்கூடாது, லைட்டா கொஞ்சோண்டு எடுத்து அந்த மேல் உதட்டு தடை விடணும். இது நபிசுல்லா இடத்துல சுண்ணத்து, பேரிச்சம்பழத்தை தஹனீக் செய்வது. ரெண்டாவது, இது குழந்தை பிறந்தோடு செய்ய வேண்டியது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழாவது நாள் குழந்தைக்கு அக்கீகா கொடுக்கணும். ஆண் குழந்தையா இருந்தா ரெண்டு ஆடு, பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு அக்கீகா கொடுக்கணும். அந்த அக்கீகா கறியை நாமளும் சாப்பிடலாம், ஏழைகளும் கொடுக்கலாம், எப்படினாலும் பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம், நம்மளும் சாப்பிடலாம். தரிக்கிய கறியை தப்பு கிடையாது, அதுவும் சுண்ணத்து. அது வசதி உள்ளவங்களுக்கு மட்டும், வசதி இல்லாட்டா கம்பல்சரி வாஜிபு ஃபர்து அப்படிலாம் கடன் வாங்கியாவது வட்டி கடன் வாங்கியா அக்கிகா கொடுக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாது. வசதி இருந்தால் ஆண் குழந்தை இருந்தால் ரெண்டு ஆடு, பெண் குழந்தை இருந்தால் ஒரு ஆடு அக்கிகா கொடுக்கணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஏழாவது நாள் குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும். நல்ல பேர், சஹாபாக்களுடைய பேர், குரானில் வந்த பேர், நபிமார்களுடைய பேர், நல்ல ஃபேன்சி நேமு, அழகாக இருக்கணுங்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்காம நல்ல பேர், சஹாபாக்கள், ஹதீஸில் வந்த பேர்கள், நபிமார்களுடைய பேர், நல்ல பேர் வைக்கணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் மொட்டை அடித்து அந்த மொட்டை அடித்த பிறகு அந்த முடி வரும் இல்லையா, அந்த முடியினுடைய வெயிட்டு அதிகபட்சம் 2 கிராம் இல்லை 3 கிராம் வரும், அவ்வளோதான், அதிகம் வராது. குழந்தைகளுடைய முடி 3 கிராம் வெயிட் வரும். அந்த 3 கிராம் அளவுக்கு வெள்ளியை கணக்கு பார்த்து, இன்றைக்கி உதாரணமாக ஒரு வெள்ளி எவ்வளோ, 1 கிராம் 50 ரூபாயா, 3 கிராமுக்கு வந்து 150 ரூபா, ஏழைகள் சதக்கா பண்ணியிருக்கும். அதாவது அந்த கிராம் எத்தனை கிராம் முடி இருக்குதோ அதனுடைய அளவுக்கு வெள்ளியை கணக்கிடணும். அத்தனை கிராம் வெள்ளி எவ்வளோ நிற்கும், 5 கிராம் இருந்தால் 5 கிராம் வெள்ளி, 3 கிராம் தான் 3 கிராம் வெள்ளி. அப்போ கிராம் 1 கிராம் வெள்ளி எவ்வளோ நிற்கி, 50 ரூபா. உங்கள் வீட்டில் வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளியே சதக்கா பண்ணிவிடுங்க, வெள்ளியே எடுத்து ஒரு 3 கிராம் 5 கிராம் வெள்ளி இருந்தால் வெள்ளியே கொடுங்க. இல்லை வெள்ளி இல்லையா, வெள்ளி அளவுக்கு பணத்தை என்ன பண்ணுங்க, 1 கிராம் 50 ரூபாயா, 3 கிராம் 150 ரூபா, ஒரு ஏழைக்கு சதக்கா பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் குழந்தை பிறந்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லாரா இதெல்லாம் மற்ற நிறைய பேர் விருந்து வைக்கணும் இருந்து வைக்கணும் அதெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. குழந்தை பிறந்தால் பேசிக்காக செய்ய வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் இதுதான். அல்லாஹ் வைக்கிறாங்க.